இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சூரியன் எஃப்எம் நேர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு திரையரங்குகளில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிற படம் உட்ரான், அந்த படத்தோட டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அந்த படத்தோட டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீரோ நம்ம கூட உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அண்ட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காலேஜ் அப்படின்னு அந்த பேஸ் பண்ணி எடுத்ததுக்கு என்ன காரணம்? பிகாஸ் நான் ஐ வாஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட். நம்ம காலேஜ் சென்னை காலேஜ், நியூ காலேஜ் ராயப்பேட்டை. அந்த நான் 94-97 அனுபவிச்ச அந்த ஒரு என்டர்டைன் கண்டிப்பாக காலேஜுங்கிறது ஒரு அழகான பசுமையான, ஏன்னா எல்லா மனிதனையும் அந்த டீனேஜ் சாரி டீனேஜுக்கு அப்புறம் அந்த 22 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது இதோட லைஃப்பும் ஆல்மோஸ்ட் யூஜோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேலை, கல்யாணம், குடும்ப பாரம், சுமையன் போவோம். அந்த அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அதுதான் லாஸ்ட்டில் அவங்களோட கரியர் ஆல்மோஸ்ட் அங்கே தான் எண்ட் ஆகும். அந்த லைஃப்பை நான் ஃபீல் பண்ணது, அந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆடியன்ஸுக்கு நான் அஸ்டண்டர்டாக இருக்கும்போது ஃபீல் பண்ணேன். இதை கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு நல்லா கொடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 20 இயர்ஸ் அந்த கதையெல்லாம் வரலங்கும்போது சரி காலேஜ் இந்த காலேஜ் சூப்பராக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேஸில் தான் காலேஜ் எடுத்துக்கிட்டு காலேஜை பண்ணிடுவேன். ஸோ இதுலேயும் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு உண்மை கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் காதலே வேணாண்டி அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ உட்ரான் அப்படிங்கிற டைட்டிலும் இருக்கு. எந்த விஷயத்தை இது கொண்டு வருது? அப்படி சொல்லணும்னா உட்ரான்ங்கிறது துணைவன், ரத்த சொந்தம் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு ஒரு துணைவனாக இருக்கணும்னு நண்பனாக இருப்பேன், அதே ஒரு பொண்ணுக்காக இருந்தால் காதலனாக இருப்பேன், ஒரு அம்மாவாக இருந்தால் மகனாக இருப்பேன். அது எல்லாத்துக்கும் ஒரு துணைவு, ஒரு ரிலேஷன். இந்த மீனிங்கில் தான் உட்ரான். இப்போ வெயில் பிரியங்கா வந்துட்டு விஜய் கேரக்டர் ஹீரோவுக்கு விஜய்க்கு ஒரு துணைவனாக இருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அது உட்ரான் கரெக்டாக இருக்கும். ஹீரோயின் ஹீரோயினு லவ் இருக்கும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த உட்ரான் துணைவாக இருக்கும். அதுவே ஃப்ரெண்டு முஸ்தபான்னு ஒரு கேரக்டர் கானா சுதார் பண்ணியிருக்காரு, அவருக்கு இவர் ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கும், அது ஒரு துணைவனாக இருக்கும். அது இதெல்லாம் மீன் பண்ணி தான் உட்ரான்ங்கிற ஃபீல்டில் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். ரோஷன், உங்களோட டெபியூ ஃபிலிம் ஆமாம், எப்படி இதோட ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டேரக்டர் ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப அண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப எப்படி இருந்துச்சு? அதான் டெபியூ ஃபிலிம்னால ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஒரு அவுட் அண்ட் கமர்ஷியலான படம், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா தரப்பான மக்கள்கிட்டையும் ரீச் ஆகலான்றதே எனக்கு மைண்டில் வந்துச்சு இந்த கதை கேட்கும் போதே. ஏன்னா இதில் இல்லாத விஷயம் கிடையாது, ஒரு காமெடி இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இந்த கதையில். ஓகே, இது நம்ம பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஒரு லான்ச் ஆகிருக்கும், எல்லாருமே நம்மளை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் இந்த படம் பண்ண ஆரம்பிச்சிது. இதுக்கு ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது நான் பெருசாக என் சைட்லேருந்து எந்த ப்ரிப்பரேஷனும் தேவைப்படலை. ஏன்னா இந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இது தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம காலேஜில் என்ன பண்ணுவோம், எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது நான் நடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் நடிச்சிருந்தாலும் சரி, நம்மளோ என்ன காலேஜில் பண்ணுவோம் அதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். அதை தாண்டி வந்து கொஞ்சம் அந்த ஹீரோ வந்து டக்குனுக்கும் வந்துடும், ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுப்பான், அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அது கூட என்னன்னா நம்ம சைட்லேருந்து ப்ரிப்பரேஷன் பெருசாக பண்ணுறாரு, ஆல்ரெடி டேரக்டர் கண்டென்ட்லேயே அவர் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாரு நமக்கு. ஸோ அது எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, நான் வந்து இன்புட் போட்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு இல்லை. ஸோ அவரே ஆல்ரெடி எல்லா ஒர்க்கும் பண்ணாலும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு எந்த ரிஸ்க்குமே இது கொடுக்கல. மீன் டேரக்டராக அவர் வந்து என்னடா சொதப்புறாரு ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரல. சொன்ன சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் மாதிரி அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தேன், ரொம்ப டெடிக்கேட்டடாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தேன். அதாவது ரோஷன் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவர் வளர்ந்ததுக்கப்புறம் சூப்பராக வரும் வளர் வரணும் நம்பிக்கை. டேரக்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குறது அப்படியே கொஞ்சம் இன்னும் கேட்டா இருக்குல்ல, காலேஜில் அப்படியே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சார், படத்தில் மியூசிக் இது எந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு, என்ன மாதிரி மியூசிக் இங்கே தேவைப்பட்டுச்சு? ஆக்சுவலாக நான் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், இப்போ தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கும், நீர்ப்பறவையாக இருக்கட்டும், மஞ்சப்பையாக இருக்கட்டும், இல்லாட்டி கொடிவீரமாக எல்லாமே ஒரு ஃபோக்கு, அப்புறம் வேற வேறு ஜோனரில் இருக்கும். நீர்ப்பறவையில் அந்த பரவர சோனர் எல்லாம் வேறு வேறு ஜோனரில் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக கானா வந்து இது இந்த படத்தில் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னென்னா கானா நான் பண்ணதே இல்லை, எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனே வரல. இது வரைக்கும் பண்ண படங்கள், இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய படங்கள் ஃபஸ்ட் டைமே சார் தான் என்னை ஃபஸ்ட்டு கானா பண்ண வச்சார். ஏன்னா அந்த கானா சுதாகர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த கானா பாடுறவர் வந்து ஹீரோ. ஐயா இந்த படம் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சார்ட்டு நான் கதை வந்து லைன் மட்டும் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 5 சாங் இருக்குது படத்தில் அப்படின்னாங்க. என்னென்ன மாதிரி கைண்ட் ஆஃப் சாங்னு ஃபஸ்ட்டு கேட்டோம். ஸோ வந்து இந்த மாதிரி காலேஜ் வந்து ஹீரோ இவர் காலேஜில் வந்து அந்த யூனியனில் வந்து அவர் ஜெயிக்கிறாரு ஹீரோ வந்துட்டு. ஸோ அதில் ஒரு மாதம் ஒரு சாங் வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு 5 சிச்சுவேஷன் வந்தாங்க. நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டது வந்து அந்த காதலே வேணாண்டி, அதுதான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டேன். என்னென்னா ஒரு ஒரு அவருக்கு தெரியாது, ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு ஒரு வீட்டில் இருப்பான்ட்டு தெரியாது. இவர் வேற ஒரு பிரச்சனைக்காக உள்ளே போவார், ஃபோர்ஸில் அடிப்பார்,
அவன் மேலே போய் விழுவான். அதுக்கப்புறம் இவர் தான் அதை பண்ணிட்டான்னு நினச்சி அவர் உயிரை விட்டு அப்படியே விலகி போயிட்டே இருப்பான். ஸோ அப்போ இவரால் அந்த ஹர்ட் பண்ணுறதுனால இவர் ரொம்ப ஃபீல் ஆகுவார். ஸோ இது மொத்தத்தில் எனக்கு நீயும் வேணாம் அந்த காதலும் வேணான்ற மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. ஸோ ஒரு பெயின்ஃபுல்லாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு மெலடி ஒன்று பண்ணோம். ஃபஸ்ட்டே அந்த டியூன் கம்போஸ் பண்ணி காமிச்சவர்கள் அப்படி பண்ணேன். டியூனாகவே அவர் சார் சூப்பராக போகணும். அப்புறம் மோகன் ராஜன் வந்து லிரிக் கலந்துனாங்க. அப்புறம் சுதர்சன் அசோக் வந்து பாடினார். போ நீ போ இந்த காதலை வேணாண்டி நாம் தானிருந்தேனடி அத நீ மறந்தாயடி தீயாய் மனம் வேக அப்படி போகும் அந்த சாங் வந்துட்டு. மியூசிக் டைரக்டர் வெர்ஷன் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அவர் வந்து அந்த சாங் எனக்கு என்னுடைய ஃபேவரட் அதுதான். விஷுவலாகவும் எப்படின்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு டெசர்ட்ல பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம சென்னைங்களை தான் எடுத்திருக்காங்க. பட் ரொம்ப ஒரு என்ன சொல்றது இன்டீரியான இன்டீரியர் இருக்கிற காலத்தில் போய் எடுத்துட்டீங்களா சார்? இல்லை நம்ம பையனூர்ல தான் எடுத்தோம். ஓகே பையனூர். ஆனால் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ எடுத்த மாதிரி நானே கேட்டேன் சார் இது எங்கே சார் போய் எடுத்து வந்தீங்க அப்படின்ட்டு. சார் நம்ம சென்னையில் தான் சார் எடுத்தோம் அப்படின்னா கலைஞர் கொடுத்த இடத்துல தான் எடுத்தோம். கலைஞர் கொடுத்த பையனூர்ல தான். அழகான லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அழகாக ஒரு டெசர்ட் இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சாங் விஷுவல் வந்துடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விஷுவல். அதாவது ஆலிக் பிரபு கேமரா பண்ணியிருப்பார். அருமையாக இப்போ மைனா சுகுமாருடைய அசிஸ்டண்ட் அந்த உதவியாளர் இருந்தார். டான்ஸ் மிஸ்டர் எஸ் அலிக் பாலாஜி பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். கேமராவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாங். ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக மியூசிக் வந்து இந்த பாட்டே வந்து ஆடியன்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உள்ள வர வைக்கணும் நம்பிக்கை. சார் படத்தில் இருந்த மற்ற டெக்னீஷியன்ஸ் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் நம்ம படம் இயக்க போகிறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை கூட தெரிஞ்சவங்க இவங்களாம் தான் இந்த டெக்னீஷியன்ஸாக வரணும் அப்படின்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி உங்கள் கூடவே பயணித்தவங்க இந்த படத்தில் யார் இருக்கும்? கண்டிப்பாக நான் ஆல்மோஸ்ட் என் கூட இந்த படத்தில் வேலை செஞ்சு எல்லாருமே 15 வருஷம் பழக்கத்தில் உள்ளவங்க. அது பிரபா இருக்கட்டும் மதுரை சம்பவத்துலேருந்து என் கூட பழக்கம். அவர் பாலாஜி மாஸ்டர் என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பழக்கமானவர். ராதிகா டான்ஸ் மாஸ்டர் அவங்களும் ஆல்மோஸ்ட் வீரம் வீரம்லேருந்து என் கூட பழகினாங்க. அவங்களும் இப்போ தான் ஆ டைரக்டர் என்னுடைய ஃபஸ்ட் படத்துலேருந்து ஆட்டில் இருந்த மோகனம் அதுன சார். அவர் இப்போ தான் பில்லா ஜான் மட்டும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக நடிச்சு வந்து அவரை மட்டும் தான் இந்த படத்தில் நான் புதுசாக பார்க்குறேன். ஃபைட் மாஸ்டர் எடிட்டர் ஆல்மோஸ்ட் நம்ம போடிநாயர் கணேசன் ஒர்க் பண்ணும்போது அதில் என் கூட ஒர்க் பண்ணி அவர் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் எனக்கு பழக்கம். அவர் கூட எடிட் எஸ்பி அகமது கூட அவர் கூட ட்ராவல் பண்ணேன். எல்லா டெக்னீஷியும் ஆல்மோஸ்ட் இப்படி தான். ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் என்னுடைய கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் எனக்கு வந்து 15 வருஷம் பழக்கமானவங்க தான். அப்படிப்பட்ட டீம் தான் என் கூட இருந்தாங்க. எல்லாரும் என் மேலே நான் படம் பண்ணணும்னு என்னை தேடி அது எல்லாம் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எப்போது எப்படின்னா ஒரு ஒரு டைரக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அந்த ஃபாலோஸில் எல்லாரும் என் கூட வந்துட்டாங்க. அது என் கூட வேலை செஞ்ச கோடாக்டர் கதிரா இருக்கட்டும் கோடாக்டர் சீனுவாக இருக்கட்டும் அசன் டேக்டர் தர்மா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே என் கூட வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மேனேஜர் வரைக்கும் எனக்கு எல்லாமே நான் ஃபஸ்ட் படத்தில் வேலை செஞ்சது வந்து பழக்கமானவங்க எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. எப்படி ட்ராவல் பண்ணவங்க தான் ரோஷன் பிரதர் நீங்கள் வந்து சார் கிட்ட வந்து எந்த ஷாட்டுக்கு வந்து நல்ல பேர் வாங்கினீங்க அண்ட் எந்த ஷாட் வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு அப்படின்ட்டு எப்பயாவது டேரக்டர் மேலே கோவப்பட்டுருக்கீங்களா? இல்லை இல்லை கோவப்படுறதுக்குலாம் இல்லை. நம்ம படம் நம்ம ஒட்டில் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்காரு வரவே மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இல்லை. அந்த எப்பவுமே எனக்கு நான் லக்கியாக ஃபீல் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் எப்பவுமே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக ஒரு ஓகே ஹீரோவாக கொண்டு வரணும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரும் இருந்துச்சு. ஓகே நம்ம சைடில் இருந்து எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு. ஸோ எனக்கு தெரியாமல் சார் இது எனக்கு சரியாக கனெக்ட் ஆகலை நீங்கள் சொல்கிறது எனக்கு இல்லை அந்த டோன் எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அது சொல்லி புரிய வைப்பார். அதுக்கான டைமும் எனக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நானாக வந்து ஒரு விஷயத்தை சார் நான் இப்படி பண்ணலாமா இல்லை இந்த இது சஜஸ்ட் பண்ணுறதே வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா ஓ கண்டிப்பாக இது பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லுவார். ஸோ அதில் எனக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு நிறைய ஒர்க் பண்ணும்போது. ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷரில் டேரக்டர் சைட்லேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ நைஸ். அப்போ உங்களுக்கு பிடிச்சது இந்த படத்தில் ஹீரோயினா இல்லை பிரியங்கா நாயரா? ரெண்டு பேருமே ஹீரோயின் தான் படத்தில். ரெண்டு பேருமே ஹீரோயின். பட் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? பிடிச்ச ஹீரோயின் சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவங்க உண்மையிலே அந்த சித்திரவதை வேணும்னாங்க. பட் சென்சார்ல கொஞ்சம் ரொம்ப அற்புதமா கேஷுவல அந்த பெயினை கொடுக்க வச்சாங்க ஆடியன்ஸ். உண்மையில அற்புதமும் நடித்தாங்க. எந்த அதே மாதிரி ஒரு சீனில் வந்து ஹீரோக்கு வந்து அவங்க அண்டர்வேர் ஜட்டி போட்டுவிடும் அது உண்மையிலே தயங்கவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த யூனிட்ல மட்டும் குறைஞ்ச ஒரு 200 பேர் இருந்தாங்க. ப்ளஸ் பப்ளிக் ஆடியன்ஸர் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அதில் கிளிசரின் போடாமலே எழுதாங்க அவங்க அந்த சீனுக்கு வந்து கிளிசரின் வித்தவுட் கிளிசரின் தான் அவங்க கிரை போகும்போது அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அப்படி அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க அந்த அண்டர்வேர் போட்டுவிட்டாங்க.
கமலஹாசன் வந்து கௌதமிக்கு முன்னாடி மகான் இதில் இதில் அன்பு என்ன பண்ணு குருதி பொண்ணு இல்லை ஜட்டி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது அவரே போட்டுக்கிட்டார். இதில் வந்து இவருக்கு ஒரு பொண்ணு போட்டு விடுற மாதிரி அவங்க போட்டு விடுற மாதிரி உண்மையில் அதை நான் பண்ணுறேன் சார், கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் அருமையாக அது பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பராக வந்திருக்காரு, படத்தில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த சீன். பிரியங்கா நாயர் உண்மையில இந்த இடத்துல போடும் சொல்லிதான் கண்டிப்பாக. அவங்களோட ஹீரோயின்ட்ட பாட்டு சொல்லுனா ஹீரோயின் வந்து நல்ல தமிழ் தெரியாது, ஆனால் கற்றுக்கும், கற்றுக்கிட்டு தப்பு தப்பாக கூட பேசிடும், பேசிட்டு கரெக்டாக பண்ணிடும். ஆனால் அது ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான். பைக் புல்லட் ஓட்டணுன்னு ஒரு சீனுக்கு எனக்கு பயம், புல்லட் ஓட்டணும் இது பாட்டில் எங்கேயும் குளிர்ந்துருந்து நம்ம இந்த ஷெடியூல் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது கான்ஃபிடண்டாக எடுத்து ஓட்டிடுச்சு, புல்லட் ட்ரைவ் பண்ணி புல்லட்டை போட்டுச்சு. அப்படி வெயில் வேறு அந்த நேரத்தில் நான் சூட்டி எடுக்கும், அந்த வெயிலெலாம் ஒன்றுமே மகம் சுழிக்கவே இல்லை, நல்லா பண்ணிச்சு. தேவையான நேரத்தில் லஞ்ச் பிரேக் மட்டும்தான் அது கேரவன் போகும், இல்லைனா அது எங்கூட ஸ்பாட்டில் தான் அது ஹீரோட்டாக வந்து கேரவன் இல்லைன்னு எங்கள் கூட தான் இருக்கும். ஹீரோயினும் நல்லா பாப்புலர் பண்ணிச்சு, நல்ல தமிழ் சினிமாவில் இவர் கண்டிப்பாக ஒரு தமிழா மாதிரி வர்றதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த பொண்ணு. ஏன்னா அவங்கள பத்தி கேக்குறப்பலாம் திறமையான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கண்டிப்பா, அண்ட் அவங்க இப்ப தமிழ்ல டெபியூ ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு இது. ஹைதராபாத்ல பயங்கர ஹைலைட்ஸ், நம்ம கோமலி சிஸ்டர்ஸ்னு நல்லா தெரியும், பயங்கரமா மிமிக்ரியில அவங்க பயங்கர ஃபேமஸ், இல்லை அவங்க ஓன் வாய்ஸ் பேசுறாங்க பட் கொஞ்சம் தெலுங்குவாட இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணேன்னா சரி வானம்மா ஃபர்ஸ்ட் படத்துல கொஞ்சம் வானான்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷம் இல்லாசினு ஒரு பொண்ணை வச்சு அவங்க டப்பிங் ஹீரோயினுக்கு ஆர்டார மாதிரி அந்த வாய்ஸ்ல அவங்க பேசி கொடுத்தாங்க, அது நல்லா. ஓகே சார், இப்போ ஃபைனலாக கேட்கணும்னா இந்த உத்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்தீங்க அண்ட் அது வந்து இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கு, அது கரெக்டாக போயிட்டு இருக்கா எந்த விஷயம்? அந்த விஷயத்த நான் ஆக்சுவலி நான் ஹைலைட்ஸ் பண்ணலை, அதாவது ஆனர் கில்லிங் ஏன் நடக்குதுங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருந்தேன், அது கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாது, பெரிய இஷ்யூ ஆகிடக்கூடாதுங்கிறது அதை நான் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டேன். ஆனர் கில்லிங் தான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தவங்க சொன்னாங்க அது ஒரு விமர்சனம் கூட என்று சொன்னாங்க, கண்டிப்பாக அதை தான் சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து யார் மனசையும் புண்படாமல் ஏன் நடக்குதுங்கிறத எல்லா பேரண்ட்ஸுக்கும் புரியும், ஏன் நடக்குதுன்னு எல்லா லவ்வர்ஸுக்கும் இன்டெரக்டாக புரியும். சூப்பர் சார், ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் மக்கள் ரீச் ஆயிடும், அது உங்க டீமுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கணும்ட்டு எங்க சூரியன் எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள் கொடுத்து சொல்லிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார்.